சிவகங்கை மாவட்டம் கீழடி பகுதியில் தமிழக தொல்லியல் துறை சார்பாக ஐந்தாம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை மதுரை மாவட்ட செய்தியாளர் நவநீத கிருஷ்ணனிடம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். கீழடியில் நடைபெற்று வரும் ஐந்தாம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் குறித்து விரிவாக சொல்லுங்க. வணக்கம் பாஷா. அதாவது சிவகங்கை மாவட்டம் கீழடி பகுதியிலே ஐந்தாவது கட்ட அகழ்வாராய்ச்சி பணியானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நடந்த நான்கு பயிற்சிகளிலே மூன்று கட்டங்கள் இந்திய தொல்லியல் துறை சார்பாகவும் நான்காவது கட்ட தொல்லியல் துறை தமிழகத்தின் தொல்லியல் துறை சார்பாக நடைபெற்றது. இந்த ஐந்தாம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணியானது சென்ற மாதம் தமிழக தொல்லியல் துறை சார்பாக ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. தற்போது வரை இந்த பகுதியில் பார்த்தோமேனால் 24 குழிகள் தோண்டப்பட்டு, அதாவது கால் பகுதியாக 24 குழிகள் தோண்டப்பட்ட நிலையில் காலை முதல் மாலை வரையிலாகவே இந்த பகுதியில் ஆராய்ச்சி பணியானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இரண்டு மதில் சுவர்கள் இருப்பது போன்ற ஒரு சுவர் அமைப்பு இங்கு கண்டறியப்பட்ட நிலையில் நேற்று, அதாவது உரை கிணறு 5 முதல் 7 அடி வரை உயரமுள்ள ஒரு உரை கிணறு கண்டறியப்பட்டுள்ளது. இதை பார்த்தோமேயானால் நம்முடைய 2000 வருடத்திற்கு முன்பாக வாழ்ந்த தமிழர்கள், அதாவது 5 அடியிலேயே இந்த குடிநீரானது இங்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு சந்தேகத்தை சமூக ஆர்வலர்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த உரை கிணறை பார்த்தோமேனால் 5 முதல் 7 அடி வரை உள்ள இந்த கிணறுகளிலே ஒவ்வொரு அடுக்காக, அதாவது விலங்குகள் கூட வந்து சேதப்படுத்த முடியாத அளவிற்கு அந்த உரை கிணறுடைய கட்டமைப்பானது இருக்கின்றது. மேலும் அந்த உரைக்கணிகளிலிருந்து நீரை எடுத்து பருகுவதற்கு எதுவாக இருக்கக்கூடிய ஜக் முதலான பொருட்கள் இங்கே கண்டறியப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து தமிழக அரசானது இந்த ஐந்தாம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணி முடிவடையும் நிலையிலே இதே பகுதியிலே அருங்காட்சியகம் அமைப்பதற்காக சுமார் 1 கோடி ரூபாயில் 1 ஏக்கர் பரப்பளவில் ஆணை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகும். மேலும் தொடர்ந்து இந்த அகழ்வாராய்ச்சி பணியானது இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது. ஏற்கனவே நடைபெற்ற, அதாவது 4 கட்ட அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற பகுதிகளிலிருந்து ஒரு 260 மீட்டரிலே இந்த ஐந்தாம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் கூடுதலாக தமிழர்களின், அதாவது முதன்மையான நகர நாகரிகம் என்று சொல்லக்கூடிய தமிழர்களுடைய நாகரிகமான இந்த கீழடி பகுதியில் இன்னும் பொருட்கள் கிடைக்கும் என்று சமூக ஆர்வலர்களும் வரலாற்று ஆர்வலர்களும் எதிர்பார்க்கின்றார்கள். பாஷா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. நவநீத கிருஷ்ணன். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் ஐந்தாவது கட்டமாக அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளில் உரை கிணறுகள் மற்றும் பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் தர கேட்டோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.